ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாகட்டும். வாருங்கள் எல்லாம் கோகுலத்திற்கு சென்றே கண்ணனின் லீலைகளை பார்ப்போமா? அங்கே கண்ணன் தன் தோழர்களுடன் ஒரு கோபியர்கள் வீட்டின் சென்று விளையாடுகிறான். அங்கே மேலே வைத்திருந்த வெண்ணெய் பானையை எடுப்பதற்காக தன் தோழர்கள் உதவி செய்கின்றன. அப்பொழுது மேலே இருந்து ஒரு பானையை கீழே போட்டு உடைத்து விடுகிறான். தயிர் பானை, அது உடைந்து கீழே விழுந்து விடுகிறது. இவற்றை என்ன செய்வது என்றே கண்ணன் நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே தன் நண்பர்கள் ஓடிவிடுகின்றன. கண்ணன் மாட்டிக்கொள்கின்றான் அந்த கோபியர்களிடம். என்ன செய்வது, இப்படி உடைத்து விட்டோமே, ஐயோ அவர்களும் பார்த்து விட்டாங்களே, அந்த கோபியரும் தேவியும் என்ன செய்வதென்றே. தேவியும் அந்த குடம் உடைந்திருப்பதை பார்த்து, இரு இரு, இதை நான் யசோதையிடமே கொண்டு போகிறேன், யசோதையிடமே சொல்லப்போகிறேன் என்று சொல்லி, யசோதையம்மா யசோதையம்மா இங்கே பாருங்கள், கண்ணன் என் பானையை உடைத்து விட்டான். நான் இதில் தயிர் வைத்திருந்தேன், எவ்வளவு தயிர் வைத்திருந்தேன் தெரியுமா, இப்படியெல்லாம் பானையை உடைத்து விட்டான் என்று கையும் களம்புமாக பானையை தூக்கி கொண்டு வந்து காமிக்கிறாள். யசோதைக்கோ இப்படியே அதிக குற்றச்சாட்டுகள் வரவே கண்ணனை என்ன செய்வதென்றே தெரியவில்லையே என்று நினைத்து கொண்டு கண்ணா கண்ணா என்று அழைக்கிறாள். அவன் எங்கே சித்தாக ஓடிவிட்டான். பார்த்தால், அவனை பார்த்தால் தூணில் கட்டிவிட வேண்டும். இப்படியே இவனோட சேட்டை அதிகரித்து கொண்டிருக்கிறது. யார் வீட்டிலும் சென்றாலும் ஏதாவது உடைத்து விட்டு வருகிறான், சாப்பிட்டு வருகிறான், திருடிட்டு வருகிறான் என்று ஒரே கம்ப்ளைண்ட் வந்து கொண்டே இருக்கிறது. என்ன செய்வது என்றே தெரியவில்லை என்று யசோதை சொல்லுகிறாள். சரி வா போப்போம், போய் பார்ப்போம் என்று ரெண்டு பேரும் சொல்லின. அதற்குள் கண்ணன் ஒரு கோபியர்கள் வீடு திறந்திருப்பதை பார்த்து அந்த வீட்டிற்குள் நுழைந்து விடுகிறான். அங்கே பானைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. நெல்மணிகள் நாலைந்து பானைகள் நிறைந்திருந்தன. அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. எப்படி போய் மறைவதே என்றே தெரியவில்லை. பார்த்து கொண்டே இருக்கிறான். போய் ஒவ்வொரு பானையாக, கடைசி ஒரு பானை காலியாக இருந்தது. அந்த பானைக்குள் இறங்கி விடுகிறான். இறங்கி உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். நம் அம்மா வந்து தேடினால் கண்டுபிடிக்க முடியாது என்று நினைத்து பானைக்குள் உட்கார்ந்துகிறான். இந்த நிகழ்ச்சியை ததிப்பாண்டான் மறைவில் நிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறான். கண்ணனை எப்படியாவது மாட்டிவிட வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் என்று பார்த்து கொண்டே இருக்கிறான். ஓ, நல்லா மாட்டிக்கொண்டான் கண்ணன் என்று அந்த பானையை எட்டி பார்க்கிறான். பார்த்துவிட்டு, டேய் நல்லா மாட்டிக்கொண்டாய், பார்ப்பார், உங்கள் அம்மா வருகிறார்கள், நான் சொல்லிவிடப் போகிறேன் என்று. வேண்டாம் கண்ணன் சொல்கிறான், வேண்டாம் வேண்டாம் என்று. அதற்குள் அவர்கள் தேடி வருகிறார்கள் ரெண்டு பேரும். எங்கடா காணோம் இந்த கண்ணனை, பிடித்து தூணில் கட்டிவிட வேண்டும் என்று கோபியரும் யசோதையும் வருகிறார். அதற்குள் அவர்கள் இவர்கள் சமாதானம் பண்ணி கொண்டு இவன் அந்த பானை மேல் ஏறி உட்காந்து கொண்டிருக்கிறான். ததிப்பாண்டான், டே கண்ணா, கண்ணன் சொல்கிறான் என்னை காப்பாத்துடா அப்படின்னு. சரி சரி, நீ உள்ளேயே இரு, நான் பானை மேல் ஏறிக்கொள்கிறேன் என்று சொல்கிறான். அங்கே யசோதையும் கோபியரும் வருகின்றன அந்த வீட்டிற்கு. எங்கே எங்கள் கண்ணனை பார்த்தாயா என்று கேட்கிறாள் யசோதை. நீங்க பார்த்தால் சொல்லிவிடு, அவனுக்கு இன்று நல்ல தண்டனை என்று கோபமாக சொல்கிறார். அதற்கு ததிப்பாண்டான், இல்லை, அவன் என்னிடம் பார்க்கவில்லை, நான் அவனை பார்க்கவில்லை, அவன் எங்கு சென்றான் என்றே தெரியவில்லை, நான் பானையை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிடுகிறான். யசோதையும் சரி சரி என்று போகிறார். ஐயா, இந்த தாட்டி கண்ணன் தப்பித்து கொண்டான், இல்லை என்றால் அவனை மாட்டி விடுவோம், போனால் போகுது, நம் கண்ணன் அல்லவா என்று போய் சொல்லிவிடுகிறான் தாயிடம். யசோதையும் சென்று விடுகிறார். சரி வா, இங்கே காணவில்லை, எங்கே சென்றானோ தெரியவில்லை, வந்தால் இன்னைக்கு என்று நன்றாக மாட்டிக்கொண்டான். சரி அம்மா சென்று விட்டவன், டே கண்ணன் சொல்கிறான், இறங்குடா டே இறங்குடா, ததிப்பாண்டா இறங்குடான், நான் இறங்க மாட்டேன், நீ எனக்கு ஒரு உதவி செய், அப்பொழுதுதான் நான் உன்னுக்கு இறங்குவேன் என்றான். என்னடா சொல்லுடா, எனக்கு மூச்சு முட்டுகிறது, சொல்லுடா சொல்லுடா என்று சொல்கிறான். அப்போது சொல்கிறான் ததிப்பாண்டான், எனக்கு ஒரு உதவி செய், எனக்கு மோட்சம் தருவாயா என்று, மோட்சத்துக்கு அனுப்புவாயா என்று கேட்கிறான். அதை என்னையும் அனுப்பிவை, இந்த பானையும் உனக்கு பொய் காப்பாற்றி விட்டதல்லவா, பொய் சொல்லிவிட்டதா, அவற்றை என்னையும் அழைத்து செல் என்றுகிறான். அதற்கு கண்ணன் சொல்கின்றான்,
பொய் சொல்லுவதற்கெல்லாம் மோட்சம் தர முடியுமா என்று கேட்கிறான். அதெல்லாம் முடியாது, உன்னை நான் காப்பாற்றி விட்டேன் தானே உங்கள் அம்மாவிடம் இருந்து, அதனால் சொல்கிறான். உடனே கண்ணன் ஒரு புஷ்பக விமானத்தை வரைய வைத்து அந்த பானைக்கும் மோட்சம் கொடுக்கின்றான். அந்த மோட்சத்தின் போகட்டும் பானை என்று கூறுகிறான். தனக்கு இருந்த சங்கடத்தை மீண்டும் வர கண்ணன் அதையே ஏற்றுக்கொண்டான். சரி, பானையையும் சேர்த்து மோட்சம் தருகிறேன் என்று சொல்லிக்கொண்டே சொல்லுகிறான். உடனே அவன் குதித்து விடுகிறான். சரி என்று மோட்சம் அடைவதற்காக புஷ்பக விமானத்தை வரவழைக்கின்றான். சரி, பொய் எப்போதும் சொல்ல வேண்டுமோ அப்போது அவசியம் ஏற்பட்டால் சொல்லுவது தவறில்லை. சாமானிய தர்மம் விசேஷ தர்மம் என்று உள்ளது. இதில் விசேஷ தர்மம் செய்வதென்றால் சாமானிய தர்மத்தை கைவிட்டு விடுதல் தவறில்லை. பானைக்குள் இருந்து பகவான் காப்பாற்றிய ததிப்பா. ஹரே கிருஷ்ணா. பாண்டுரங்காஷ்டகம் ஸ்லோகம் 2. தடித்வாசசம் நீலமேதாவபாசம் ரமாமந்திரம் சுந்தரம் சித் பிரகாசம் வரம் வீஷ்டகாயாம் சமன்யஸ்தபாதம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். மின்னல் போன்று பட்டுழித்து இருக்கும் நீலமேக வண்ணனை நான் நமஸ்கரிக்கிறேன். மகாலட்சுமி அதாவது ரமாதேவியின் கடாட்சம் நமக்கு கிடைக்க புண்டலீகன் என்னும் பக்தன் சொல் கேட்டு செங்கல் மீது நின்றிருக்கும் புண்டலீகவர்தன். பாண்டுரங்கா ஜெய். ஹரே கிருஷ்ணா. பாண்டுரங்காஷ்டகம் ஸ்லோகம் 2. தடித்வாசசம் நீலமேதாவபாசம் ரமாமந்திரம் சுந்தரம் சித் பிரகாசம் கண்ணாவராய் கண்ணாவராயோ கை நிறைய வெண்ணை தருவேன். கண்ணாவராயோ கண்ணாவராய் கண்ணாவாரா கண்ணாவாராயோ கை நிறைய வெண்ணை தருவேன். கண்ணாவாராயோ பண்ணால் உன்னை பாடிடுவேன். கண்ணாவாராயோ என் பக்கத்திலே நின்று குழல் ஊதவராயோ பண்ணால் உன்னை பாடிடுவேன். கண்ணாவாராயோ என் பக்கத்திலே நின்று குழல் ஊதவராயோ கண்ணாவாராய் கண்ணாவாராய் கண்ணாவாராயோ கை நிறைய வெண்ணை தருவேன். கண்ணாவாராயோ கள்ள கண்ணா கள்ள கண்ணா உன்னை கணம் மறந்திடியேனே கமல மலர் சூடி உனக்கு கழித்திடுவேனே. கள்ள கண்ணா கள்ள கண்ணா உன்னை கணம் மறந்தறியேனே கமல மலர் சூடி உனக்கு கழித்திடுவேன். கண்ணாவாராய் கண்ணாவாராய் கண்ணாவாராயோ கை நிறைய வெண்ணை தருவேன். கண்ணாவாராயோ புள்ளிமயில் போல நானும் ஆடிடுவேனே புன்னகையோடு என் அருகில் ஓடிவாராயோ புள்ளிமயில் போல நானும் ஆடிடுவேனே புன்னகையோடு என் அருகில் ஓடிவாராயோ கண்ணாவாராய் கண்ணாவாராய் கண்ணாவாராயோ கை நிறைய வெண்ணை தருவேன். கண்ணாவாராயோ கண்ணாவாராய் கண்ணாவாராய் கண்ணாவாராயோ கை நிறைய வெண்ணை தருவேன். கண்ணாவாராயோ கண்ணாய் வாராய் கண்ணாய் வாராய் கண்ணாய் வாராயோ கை நிறைய வெண்ணை தருவேன். கண்ணாவாராயோ ஜெய் வாசவி. கண்ணாவாராய் கண்ணாவாராய் கண்ணாவாராயோ கை நிறைய வெண்ணை தருவேன். கண்ணாவாராயோ கண்ணாவாராய் கண்ணாவாராய் கண்ணாவாராயோ கை நிறைய வெண்ணை தருவேன். கண்ணாவாராயோ பண்ணால் உன்னை பாடிடுவேன். கண்ணாவாராயோ என் பக்க
பக்கத்திலே நின்று குழல் ஊதவராயோ, தன்னால் உன்னை பாடிடுவேன் கண்ணாவாராயோ, என் பக்கத்திலே நின்று குழல் ஊதவராயோ, கண்ணாவாராய் கண்ணாவாராய் கண்ணாவாராயோ, கை நிறைய வெண்ணை தருவேன் கண்ணாவாராயோ, கள்ள கண்ணா கள்ள கண்ணா உன்னை கணம் மறந்திடியேனே, கமல மலர் சூடி உனக்கு கழித்திடுவேனே, கள்ள கண்ணா கள்ள கண்ணா உன்னை கணம் மறந்தறியேனே, கமல மலர் சூடி உனக்கு கழி